வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸாக் மூவ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்குறோம். பட் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு பிகினர் எப்படி அதை வந்து போய் கற்றுக்கிட்டோன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ சிக்ஸாக் வந்து ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணலே பக்கம் வந்துடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்க பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டோன்னே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேட்பாங்க. அப்போ சொல்லுங்க நான் உனக்கு அன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ வாங்க வீட்டில் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்கோ. ஸோ வாங்க கடகடை ஹெட்செட்டுக்குள்ள போய் சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டு ஒன்று விளங்கல, அது ஒன்று விளங்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹேண்ட் கேம் அண்ட் எல்லாத்தையும் பக்காவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ண கூட டிப்ஸை நீங்கள் தான் இழக்கணும். ஸோ வாங்க டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும், ஸ்மூத்னஸ் வேணும். ஸோ நீங்கள் ஒரு ஓட்ட ஃபோன் தான் வச்சுருக்கீங்க என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்க்ரீனை இப்போ எப்படி பண்ணுற பாருங்கள், ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மட்டும் கூட கத்த கத்தெல்லாம் ஆட்டிங்க நடக்கிறதுல. ஸோ ரைட் டு லெஃப்ட் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் யுவர் ஸ்க்ரீன். ஸோ உங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் பண்ணி கற்றுக்கும். முதல்ல சும்மா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் போகும்போது கன் சூச்சு ஜம்ப். ஸோ கன் சூச் அழுத்திட்டு தான் ஜம்ப் பட்டு நழுத்தணும். ஜம்ப் அழுத்திட்டு கன் சூச் அழுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கன் சூச் அழுத்திட்டு தான் ஜம்ப் பட்டு நழுத்தணும். ஓகேங்களா, அவ்வளோதான் ப்ரோ ஜிக்ஸாக். இதை வந்து அவ்வளோதான், இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் கூட கான்செப்ட் முடிஞ்சு. பட் இப்போ நம்ம வந்து அக்யூரேசியோட ஒன்ட்டாக பட்டிங்களா, அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிப்ஸ் என்று நான் கூறுகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓ வீடியோ பார்த்தோம்டா சிக்ஸாக் பண்ண போகிறோன்றது பின்னாடி வர மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வாய்ப்பே இல்லை கற்றுக்க. போட்டு கரகரன்னு ஆட்டிட்டு கன்ஸ் ஜம்ப்லாம் பண்ணிங்கன்னா இந்த காலத்துக்கு நீங்கள் அடிக்க மாட்டீங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது சிக்ஸாக. ஸோ சும்மா நான் பண்ணுக்கு தான் பண்ணேன். சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்க ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்றீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இல்லை ப்ரோ, இப்படிலாம் பண்ணக்கூடாது சிக்ஸாக். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் கேமில் சூப்பராக என்னோடய விரலை வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க ஹேண்ட் கேம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்மூத்தாக உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி டிபிஐலாம் வைக்காமல் எப்படி ஸ்மூத்தாக விளாட்றேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு அப்ளை பண்ணி தான் விளாடுவேன். ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு ஃபோனில் போட்டு அப்படின்னு இருந்தேன். ஸோ மைக்கு மட்டும் அந்த நம்ம கை பக்கத்தில் மைக் இருக்கல ஃபோன் பேசுறது அது மட்டும் அடைஞ்சு போயிடும் அவ்வளோதான். ஸோ எனக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக காரணத்தினால் நான் வந்து அதெல்லாம் போட்டு கண்டுக்க மாட்டேன். ஸோ புது ஃபோன்லேயும் போட்டு அப்படி தான் வைப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்குள்ளே போயிடலாம். ஸோ முன்னாடியே பண்ண மாதிரி பொறுமையாக ரைட் டு லெஃப்ட் பண்ணுங்கள். ரைட்டுக்கு போன உடனே கன் சூச்சு ஜம்ப் அழுத்தினோம். ஸோ ரைட் சைடு தள்ளனீங்களா அப்பட்டு கன் சூச்சு ஜம்ப். ஸோ மில்லி செகண்ட். ஸோ அந்த ரெட் கலர் டாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிமிக்கு எப்படி எய்ம் வைக்கிறது கேட்டிங்கன்னா, ஸோ ரைட் சைடு எப்பயும் போல் தள்ளிட்டு கன் சூச்சு ஜம்ப்லாம் அழுத்திடுங்க. லெஃப்ட் சைடு திரும்ப தள்ளும்போது எனிமியை நோட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். எங்கே எனிமியை பார்க்குறீங்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேண்ட் கேம் பார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்ம் எப்படி லாக் பண்ணுன்ட்டு ஸோ ஹேண்ட் கேமில் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனிமி எப்பயுமே நோட் பண்ணும், அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் காட்ட பாருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லாக தள்ளிட்டேன். லெஃப்ட் சைட் வரும்போது எனிமி நோட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் ட்ராக் அடித்தேன். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, ஜிக்ஸாகும் பண்ணிலாம் ஒன் டேப் அடிச்சலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஜிக்ஸாக் ப்ளஸ் ஒன் டேப் இப்படி தான் அடிப்போம். ஸோ ஹேண்ட் கேம் கிளிப்பாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வாட்டி ஜிக்ஸாக் பண்ணுறேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேஷனல் வந்து அடிப்பேன். ஸோ ரொட்டேஷனெலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிங்கரில் அடிக்கலாம். ஸோ நான் ரொட்டேஷனுக்கு ப்ரீஃபாக ஒரு வீடியோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ரொட்டேஷனல் ட்ராக் கற்றுன்னு வச்சுன்னா ஸோ அதை போய் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் உள்ளே திரும்ப போகலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, ரைட் டு லெஃப்ட் பண்ணிட்டீங்க, கன் சூச்சு ஜம்ப்பு எய்மு ஷூட்டு, திரும்ப கன் சூச்சு ரன்னு. ஸோ இதையும் இங்கே பக்கவாக பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ப்ரோ, இது அப்படியே போய் கேமில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது கற்றுக்க வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்லாம் போக தேவையில்லை. ஸோ ட்ரைனிங்கில் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹெட்ஷாட் தான் விழுகணுன்ட்டு தான் அவசியமே கிடையாது ப்ரோ. நீங்கள் வந்து அந்த ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் பண்ணி கற்றுக்கிட்டாச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹெட்ஷாட்லாம் வேணும்ல, பாடி ஷாட்டே வேணாம். ஸோ நீங்கள் விளையாட விளையாட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே யூஸ் ஷேப் ட்ராக்லாம் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு பிகினருக்கு சொல்லணுன்ட்டு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ அதை சொல்கிற மாதிரி நல்லா பக்காவாக ஒரு ஐடியா கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஷேப் ட்ராக் வீடியோ போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட் ரெட் டாட் எய்ம் வச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு அடுத்த வீடியோ போட போகிறேன். ஸோ ஜிக்ஸாக் வீடியோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு ஓகேங்களா, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிபிஐலாம் யூஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் என்னோடய செட்டிங்ஸ் ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ கேம் செட்டிங்ஸ் இல்லை. ஸோ செட்டிங்ஸ்லாம் உங்ககிட்ட தான் ப்ரோ இருக்குது, நீங்கள் யோசிச்சு பக்காவாக வச்சாலே போதும். ஸோ இல்லாட்டி நான் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ட்ரைனிங்குள்ளே போயிட்டு ஒன் டேப் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு நான் டிபிஐலாம் வைக்கல. ஸோ என்னோடய இன்பில்ட் செட்டிங்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஸோ இந்த இனிமே பார்த்தாச்சு நமக்குனே வந்து மாட்டினாண்டா
கைப்புலான்ற மாதிரி நின்றுவான் தலைவன். ஸோ அசால்ட்டாக அடித்து போட்டு போயாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் ஹாட்லே தெரியும், ஸோ நான் இப்போலாம் யூஸ் பண்ணி அடிக்கிறேன்ட்டு. ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே நீங்கள் வந்து எனிமே நோட் பண்ணிட்டு தான் அடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இது அப்படியே கற்றுனா கிளாஸ் கால்லையும் அடிக்கலாம், ரேங்க் மேட்ச்ல அடிக்கலாம், ஆனால் அதிகமாக செத்துட்டே கிடப்பீங்க. ஸோ அதுவும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஸோ நமக்கு தேவை நம்மளோட மூவ்மெண்ட்டு தான் வேணும், எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே கூடாது, ஓகேங்களா. டோன்ட் லீவ் எனி திங் ஃபார் எனி ஒன். ஸோ உனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டே போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான், எவனுக்காக எதையும் விட்டு கொடுக்காதீங்க, நமக்கு வேண்டியதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது செய்யாதீங்க, ஸோ ஓகேங்களா, கெட்டதும் நினைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணலாம் போயிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நான் ஒயிட் ஆட்டு டெவலப்பர் ஆப்ஷனில் போனால் தான் வைக்க முடியும். ஸோ அதனால தான் ஸோ அப்படியே போயிட்டு இப்பயே ரெக்கார்ட் தான் பண்ணி முடிச்சுனா அப்படியே போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு. ஸோ நான் டிபியை காட்டேன், நார்மல் டிபி அவங்க கொடுத்தது தான் கிடக்கும் அப்படியே. ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குன்னு தான் தேடிட்டுருக்கேன். ஸோ இறக்குறா அப்படி இறக்கு 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 போயிட்டான் அப்படியே போயிட்டுரா கீழே இருக்கடா. ஆ தூர்க்கான் தூர்க்கான் ஸ்மால் வித் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபோனில் கொடுத்து தான் தொடக்கணும் இல்லாத அப்படி தான் கிடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ த டேப்ஸ் ஆன் பண்ணால் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டேன், அவ்வளோதான் மறந்து போச்சா. ஸோ அவ்வளோதான் ப்ரோ, அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணால் இன்னொரு ஒன் டேப் கூட அடிச்சு காட்டுறேன். ஸோ பார்த்துக்குங்க, அப்படியே கேம் தொட்டால் அடிச்சு போட்டுருப்பானுங்க. ஸோ எடுத்தோடனே ட்ரைனிங்கில் போயிட்டு சிக்ஸாக் பண்ணுறா பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போயிட்டு அந்த நிற்கிற பொம்மையை மொதல் அடித்து கற்றுக்கோங்க, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். ஸோ ஓகேங்களா, கஷ்டம்லாம் பட தேவையில்ல, ஈஸியாக ஜாலியாக விளாண்டுட்டு விளையாடுங்க. ஸோ ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க, ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பிடிச்சிருந்தா போட்டு, ஸோ சிக்ஸாக் கற்றுட்டுருந்தா கீழே கமெண்டாக போட்டு அடுத்த டிப்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்துச்சுனா ஸோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ நீட் அ டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி இஎஃப்டிலாம் போட கஷ்டமாக இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த லைக் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், சிக்ஸாக் எப்படி அடிக்கணும்ட்டு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை ரைட் டு லெஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் ஃபுல்ஸ் ஜம்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை நிற்கலாம் ட்ரைனிங்கில். ஸோ அதுக்கிட்ட போயிட்டு ஷூட் பண்ணிட்டு கன் ஃபுல்ஸ். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் ரூம் மேட்ச்சில் விளாடணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணணும், அடுத்து கன் ஸ்விட்ச் ஜம்ப்பு எனிமே நோட் பண்ணிட்டு ஒரு ஷூட் பண்ணிவிட்டு கன் ஸ்விட்ச் அழுத்திட்டு ரன் அழுத்தணும், ஓகேங்களா. மினி செகண்டில் இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா படா வடா ப்ரோ பிளேயராக மாறும். ஸோ பேக்ரவுண்டில் வீடியோ பிடிச்சிருந்தா சத்தியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி மாண்டேஜ்லாம் எனக்கு போட பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வாய்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கோ. ஸோ டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் சந்திக்கிறேன், சென்று வருகிறேன். டாடா பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் டைம், நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பாய். ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு யாராக உங்களுக்கும் அந்த வீடியோவே வேணும்னா அதுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நிறையா லைக் எந்த கமெண்ட்டுக்கு வருதோ ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ லைக் வரணும்னா நீங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா மறக்காமல் அந்த லைக்கை போட்டு, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இன்னொரு வாட்டி வச்சு பாருங்கள். ஸோ ஓகேவா, நெட்டு வீணாக போனால் போட்டு 144 வச்சு பாருங்கள், ஓகேவா. ஸோ நான் போயிட்டு வரேன், பை பாய், சீவனேஸ் நல்லா சந்திக்கிறேன், பை கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேவா.